நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வகுப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் கதாரிக்க யுஹில்லா ஹுல் மௌத்த வ யு ரீ கும் ஆயா இந்த ஆயத்தில் இங்கே ராக்கு கீழே ஜேர் இருக்கு இந்த ராவை நம்ம லைட்டாக ஊதணும் அதுக்கப்புறமா வந்து இங்கே ஆயத்துக்கரையில் தோ இருக்குது ஆயத்துக்கரையில் தோ வந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக நிறுத்தி தான் ஊதணும் இங்கே அலிஃபில் வந்து இந்த ஆயத்து வந்து முடிஞ்சிருக்கிறதுனால அப்படியே நம்ம நீட்டி இந்த ஆயத்தை விபா து ஹ அப்படின்னு நிறுத்தணும் அதுக்கப்புறமா இங்கே அல்வான்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜேர் இருக்குது அப்போ இந்த அல்வாண்ட வார்த்தையை நம்ம மெல்லினமாக ஊதணும் லைட்டாக ஊதணும் அதுக்கப்புறம் இங்கே இங்கே வந்து இடையில் லாம் இருக்குது ஆயத்துக்கு இடையில் லாம் வந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஓதக்கூடாது நிறுத்தினா பொருள் மாற்றம் ஏற்படும் நம்ம வந்து சேர்த்து தான் ஓதணும் அதனால இந்த இடத்துல நம்ம சேர்த்து ஊதணும் அதுக்கப்புறம் இங்கே ராக்கு கீழே சீர் இருக்குது இந்த ராவை நம்ம லைட்டாக ஊதணும் அதுக்கப்புறமா வந்து இங்கே லாம் மேலே ஷ்ரத் இருக்குது லாம் நம்ம அழுத்தி உச்சரித்து ஊதணும் ஆயத்து வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கிறதுனால சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இன்னும் ஒரு வாட்டி பின்னாடி மெதுவாக ஓதுங்க فقلنا اضربوه ببعضها كذلك يحيي الله الموتى ويريكم آياته لعلكم تعقلون أدت ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة كالحجارة أو أشد قسوة وان من الحجاره لما يتفجر منه الانهار وان منها لما يشقق فيخرج منه الماء وان منها لما يهبط من خشيه الله وما الله بغافل عما تعملون இந்த ஆயத்தில் இங்கே மீன் மேலே ஷத்து இருக்குது நூன் மேலேயோ மீன் மேலேயோ ஷத்து இருந்தால் நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் அதுக்கப்புறம் வந்து இங்கே சுக்குன் பெற்ற மீமுக்கு பின்னாடி மீம் இருக்குது மீன் மேலேயும் ஷத்து இருக்குது அப்போ இந்த இடத்துல நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் அதுக்கப்புறம் இங்கே நூனை அப்புறம் பா இருக்குது நூனை அப்புறம் பா வந்ததுன்னா அந்த நூனுடைய சப்தத்தை நம்ம மீமாக மாற்றி குன்னா செஞ்சு ஊதணும் இந்த இடத்துல இக்கலா அப்படியே சட்டம் வருது இங்கே ஆல்ரெடி குட்டி மீம் போட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்ம மீம் பாதி இடத்துல குண்ணா செய்யணும் அதுக்கப்புறமா வந்து இங்க ராக்கு மேல ஜபர் இருக்கு அழுத்தி ஊதணும் இங்கே தோ இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம நிறுத்தணும் இங்கே தோ ஜபரில் முடிஞ்சிருக்கு ஆனா குண்டுத்தால முடிஞ்சிருக்கு குண்டுத்தா மேல எந்த ஹரக்கத் வந்தாலும் ஜபர் பேஷ் தோ ஜபர் தோ தோ பேஷ் எது வந்தாலும் நம்ம அதை சுக்குன்னு வச்சு ஹா தான் நிறுத்தணும் அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஹாஸ்வ அப்படின்னு இங்கே நம்ம நிறுத்தணும் அதுக்கப்புறமா இங்கே நூன் மேலே ஷத் இருக்குது இங்கே குன்னா செஞ்சு ஊதணும் ரா மேலே ஜபர் இருக்கிற ராவை நம்ம ஹெவியாக ஊதணும் இங்கே வந்து இங்கே ரா மேலே பேஷ் இருக்கு இந்த ராவை நம்ம ஹெவியாக ஊதணும் இங்கே நூனை அப்புறம் ஹா இருக்குது ஹா வந்து நம்ம குன்னா செஞ்சு ஊதக்கூடாத எட்டு எழுத்துல ஒன்று அப்போ இந்த இடத்துல நம்ம குன்னா செய்யாமல் ஊதணும் இங்கேயும் நூனி சாக்கின் அப்புறம் ஹா இருக்குது இங்கேயும் நம்ம குன்னா செய்யாமல் ஊதணும் மறுபடியும் இங்கே ஆயத்துக்கடையில் தாய் இருக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம நிறுத்தணும் இங்கே ரா மேலே பேஷ் இருக்கிறதுனால அப்போ நம்ம சுக்குன்னு வச்சு இந்த

அதுக்கப்புறம் இங்கே நூன் மேலே ஷர்த் இருக்குது இங்கே மறுபடியும் நம்ம குன்னா செய்யணும் இங்கே நூனை அப்புறம் ஹா இருக்குது குண்ணா செய்யாமல் ஊதணும் ஷீன் மேலே இருக்குது காஃப் மேலே ஷர்த் இருக்குது ரெண்டுத்தையுமே நம்ம அழுத்தம் கொடுத்து உச்சரித்து ஊதணும் அதுக்கப்புறமா வந்து இங்கே ரா மேலே பேஷ் இருக்குது இந்த ராவை நம்ம ஹெவியாக ஊதணும் நூனை சாக்கின்னுக்கு அப்புறம் ஹா இருக்குது குண்ணா செய்யாமல் ஊதணும் மீன் மேலே பெரிய மது இருக்குது அஞ்சுலேருந்து ஏழு வரைக்கும் நம்ம நீட்டி ஊதணும் இங்கே மறுபடியும் ஆயத்திக்கடல தோ இருக்குது இங்கே வந்து ஆயிரத்தி வந்து ஹம்சாவில் முடிஞ்சிருக்கு இங்கே பேஷில் முடிஞ்சிருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம சுக்குன் வச்சு நிறுத்தணும் பெற்ற ஹம்சா உச்சரிக்கும் போது இருக்கணும் அப்ப இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம நீட்டின மாதிரி இந்த இடத்துல நிறுத்தணும் அந்த ஹம்சா வந்து நம்ம உச்சரிக்கணும் ஆனால் அந்த உச்சரிப்பு தெரியக்கூடாது அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம நிறுத்தணும் அதுக்கப்புறமா வந்து இங்கே நூன் மேலே ஷத்து இருக்க குன்னா செஞ்சு ஊதணும் நூனை அப்புறம் ஹா இருக்குது குன்னா செய்யாமல் ஊதணும் அதுக்கப்புறமா இங்கே நூனை சாக்கின் அப்புறம் ஹா இருக்குது ஹாவும் குன்னாக செஞ்சு ஊதக்கூடாது எட்டு இடத்துல ஒன்று ஸோ குன்னா செய்யாமல் ஊதணும் அல்லான்ற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கு இந்த அல்லான்ற வார்த்தையை நம்ம லைட்டாக ஊதணும் மறுபடியும் ஆயத்துக்கட்டில் தா இருக்கு இங்கே வந்து அல்லான்ற வார்த்தையில் முடிஞ்சிருக்குதுனா நம்ம அல்லா

بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة ، وإن من الحجارة لما يتفجر منه الأنهار ، وإن منها لما يشقق فيخرج منه الماء ، وإن منها لما يهبط من خشية الله ، وما الله بغافل عما تعملون. أرتيت: أفتطمعون أن يؤمنوا لكم وقد كان فريق منهم يسمعون كلام الله، كلام الله ثم يحرفونه من بعد ما عقلوه وهم يعلمون. இந்த ஆயத்தில் இங்கே தோ மேலே சுக்குன்னு இருக்குது சுக்குன் பெற்ற தோ கல்கலாவோடய இழுத்து அசைச்சி நம்ம ஊதணும் அப்புறம் யா இருக்கு நம்ம இந்த இடத்துல குன்னாக செஞ்சு அழுத்தி ஊதணும் இங்கே வந்து ஹம்சா மேலே சுக்குன்னு இருக்குது சுக்குன் பெற்ற ஹம்சா உச்சரிக்கும் போது ஒரு ஸ்டாப் இருக்கணும் அப்போ இங்கே எப்படி ஓதணும்னா யு மினுன்னு நம்ம ஊதக்கூடாது யு மினு யு மீனு அப்படின்னு நீங்கள் ஓதணும் அப்புறம் இங்கே தால் மேலே சுக்குன் இருக்கு சுக்குன் பெற்ற தால் கற்காவோடைய எழுத்து அசத்து உச்சரித்து நம்ம ஓதணும் இங்கே ராக்கு கீழே ஜீர் இருக்கிறோம் அவள் லைட்டாக ஓதணும் அப்புறம் மீம் இருக்குது மீன் மேலேயும் ஷத் இருக்கு நம்ம வந்து இங்கே குன்னா செஞ்சு அழுத்தமாக ஓதணும் நூனே சாக்கினுக்கு அப்புறம் ஹா இருக்கு குன்னா செய்யாம நம்ம ஓதணும் இங்கே அவ்வளோன்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் இருக்குது அவ்வளோன்ற வார்த்தையை வலினமாக ஓதணும் மீன் மேலே ஷத் இருக்குது குன்னா செஞ்சு ஓதணும் ராக்கு கீழே ஜேர் இருக்கிறோம் அவ லைட்டாக ஓதணும் இங்கே நூனே சாக்கின் அப்புறம் பாய் இருக்கு நூனை சாக்கின் அப்புறம் பா இருந்தால் நூனுடைய சப்தத்தை மீமா கன்வெர்ட் பண்ணி மீமா மாத்தி நமக்கு ஒன்று செஞ்சு ஊதணும் அதுக்கப்புறமா வந்து ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இன்னொரு வாட்டி என் பின்னாடி ஓதுங்க அஃபத்தாத்து மூன ஐயோ மீனூல கும் வாக்கது கான ஃபரி கும் மின் ஹும் எஸ் மூன கலாமல்லா கலாமல்லா ஹிசும் يحرفونه من بعد ما عقلوه وهم يعلمون. ارتيت؟ وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلا بعضكم إلى بعض إلى بعض قالوا وتحدثونهم بِمَا فَتَحَ اللَّهُ فتح الله عَلَيْكُمْ لِيُحَاجُّكُمْ بِهِ عِندَ رَبِّكُمْ أَفَلَا تَعْقِلُونَ இந்த ஆயத்தில் இங்கே இல்லாம மேலே ஷர்த் இருக்குது இல்லாமல் நம்ம அழுத்தி உச்சரித்து ஊதணும் இங்கே காலுவில் வந்து பெரிய மர்து இருக்குது அஞ்சுலேருந்து ஏழு வரைக்கும் நம்ம நீட்டி ஊதணும் இங்கே நூன் மேலே ஷர்த் இருக்குது குண்ணா செஞ்சு நம்ம ஊதணும் இங்கே ஆயத்திக்கு இடையில் ரெண்டு அடையாளம் கொடுத்துருக்கு ஒரே இடத்துல நிறைய அடையாளம் இருந்தால் மேலே என்ன அடையாளம் இருக்கோ அந்த அடையாளத்துடைய சட்டத்தை தான் நம்ம அப்ளை பண்ணி ஊதணும் இங்கே சொலின்ற அடையாளம் இருக்குது இந்த இடத்துல நம்ம சேர்த்து ஊதுறது தான் சிறந்தது நிறுத்தத்துக்கும் இந்த இடத்துல அனுமதி இருக்குது நான் சேர்த்து தான் ஊதியிருப்பேன் அதுக்கப்புறமா வந்து இங்கே அப்புறம் காஃபி இருக்கு இந்த இடத்துல நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் இங்க மறுபடியும் காலூல பெரிய மத்து இருக்கு அஞ்சுல இருந்து ஏழு அழிப்பு இருக்கு நம்ம நீட்டி ஊதணும் இங்க தால் மலை சத்து இருக்கு தாலை அழுத்தி உச்சரிச்சு ஊதணும் சுக்குன் பெற்ற மீம்க்கு பின்னாடி பா இருக்கு நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் இங்க அவ்வான்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் இருக்கு அவ்வான்ற வார்த்தையே நம்ம ஹெவியா ஊதணும் இங்க ஹா மேல பெரிய மத்து இருக்கு அஞ்சுல இருந்து ஏழு அழிப்பு இருக்கு நம்ம நீட்டி ஊதணும் இங்க ஜீம் மேல சத்து இருக்கு இந்த ஜீமையும் நம்ம அழுத்தி உச்சரிச்சு ஊதணும் சுக்குன் பெற்ற மீம் பின்னாடி பா இருக்கு குண்ணா செஞ்சு ஊதணும் நூனை சாக்கின் தால் இருக்கு குண்ணா செஞ்சு ஓதணும் ரா மேல ஜபர் இருக்கு ராவை ஹெவியா ஓதணும் பா மேல ஷத் இருக்கு பாவை அழுத்தி உச்சரிச்சு ஓதணும் இங்க ஆயத்து கடையில தா இருக்கு இந்த இடத்துல நம்ம நிறுத்தணும் இங்க சுக்குன்ல முடிஞ்சிருக்கிறதுனால நம்ம அப்படியே நிறுத்திடலாம் ஆயத் வந்து ஜபர்ல முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இன்னும் ஒரு வாட்டி என் பின்னாடி மெதுவா ஓதுங்க وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَا بَعْضُكُمْ إِلَى بعض, بَعْضٍ قَالُوا وَتُحَدِّثُونَهُمْ بِمَا فَتَحَ اللَّهُ فَتَحَ اللَّهُ عَلَيْكُمْ لِيُحَاجُّكُم بِهِ عِندَ رَبِّكُمْ أَفَلَا تَعْقِلُونَ இந்த ஆயத்தில் வந்து நிறைய பெரிய மது இருக்குது குண்ணாக்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு மூச்சு பிடிக்க ரொம்ப சிரமமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து எத்தனை வாட்டி வேணால் ஆயத்துக்கிடையில் நிறுத்திக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் நிறுத்தம்போது கரெக்டாக ஆயத்தில் நிறுத்தினா என்ன சட்டத்தோடு நம்ம நிறுத்துவோமோ அதை மாதிரியே நம்ம நிறுத்தணும் இந்த ஆயத்தை எத்தனையாக வேணால் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஓதிக்கலாம் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் மூணாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் நாலாக கூட ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் நிறுத்தும் போது கொஞ்சம் கவனமாக நிறுத்தணும் எனக்கு ஓரளவுக்கு மூச்சு வந்ததுனால இந்த ஆயத்தை நான் ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி ஓதிருக்கேன் இங்கே பாதூர் நிறுத்தினேன் அதுக்கப்புறமா வந்து ஃபத்தாஹவு அல்லாஹில் நிறுத்தினேன் அதை மாதிரி நீங்களும் எத்தனை வாட்டி வேணால் இந்த ஆயத்தை ஸ்ப்ளிட் பண்ணி ஓதிக்கலாம் பட் நிறுத்தும் போது கவனமாக நிறுத்தி நம்ம வந்து இந்த ஆயத்தை ஓதணும் அலமதுல்லா அவ்வாவின் நல்லடியார்களே இது சூரத்துல் பக்கரால ஆயிரத்தி எழுவத்தி மூணுல இருந்து எழுவத்தி ஆறு வரைக்கும் உள்ள கிளாஸ் நோட்ஸ் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க மனநம் செய்யும்போது இந்த நோட்ஸை வந்து பக்கத்துல வச்சு நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா இன்ஷால்லாம் நீங்க தஜித் பிழை இல்லாம மனநம் செய்யறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் கொடுத்துருக்க கிளாஸ் நோட்ஸ்லையோ இல்லை பாடத்துலேயோ உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணி கேளுங்கள் இன்ஷால்லாம் நான் கண்டிப்பாக உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன் நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஆயத்துக்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆயத்துக்களுடைய வீடியோ இருக்கும் இல்லையா கிளாஸ் வீடியோ அதுக்கு கீழே வந்து அல்ஹம்துல்லான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் ஸோ எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி நம்மளுடைய இந்த கிளாஸில் பார்த்த நான்கு ஆயத்துக்களை நான் இன்னொரு வாட்டி ஓதி காட்டுறேன் இன்ஷல்லாம் மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க فَقُلْنَا اضْرِبُوهُ بِبَعْضِهَا كَذَلِكَ يُحْيِي اللَّهُ الْمَوْتَى وَيُرِيكُمْ آيَاتِهِ لَعَلَّكُمْ تَعْقِلُونَ ثُمَّ قَسَتْ قُلُوبُكُم مِّن بَعْدِ ذَلِكَ فَهِيَ كَالْحِجَارَةِ كَالْحِجَارَةِ أَوْ أَشَدُّ قَسْوَةً وَإِن من الحجارة لما يتفجر منه الأنهار وإن منها لما يشقق فيخرج منه الماء وإن منها لما يهبط من خشية الله وما الله بغافل عما تعملون «أَفَتَطْمَعُونَ أَنْ يُؤْمِنُوا لَكُمْ وَقَدْ كَانَ فَرِيقٌ مِّنْهُمْ يَسْمَعُونَ كَلَامَ اللَّهِ كَلَامَ اللَّهِ ثُمَّ يُحَرِّفُونَهُ مِّن بَعْدِ مَا عَقَلُوهُ وَهُمْ يَعْلَمُونَ» وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَا بَعْضُكُمْ إِلَى بَعْضٍ إلى بعض قالوا وتحدثونهم بما فتح الله فتح الله عليكم لِيُحَاجُّكُمْ به த ராப் பீக்கும் அ ஃபலா தத்தையலுன் பாட சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷாவுதா அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் அஸ்ஸாமு அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி